செப்டம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சொல்வனம் இலக்கியில் மதுரா அவர்கள் எழுதியுள்ள வெண்ணெய் தாழி என்னும் சிறுகதை ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் அதிகாலையிலேயே மேல தெரு பூத்து கிடந்தது கரிபூசிய திட்டாணிகளில் கலப்புடியில் ரோஜாவும் தாமரையும் கிளிகளுமாய் குமரிகள் நிறைத்துக் கொண்டிருந்தனர் தாரோடு விட்டது போல் கால சர்ப்பம் என வளைந்து கிடந்தது விடலைகள் கோலம் போடுபவர்களை நோட்டமிட்டபடி குறுக்கும் நெடுக்குமாய் அணிந்து கொண்டிருந்தார்கள் ஆட்டோ அரை வட்டமிட்டு வாசல் தாண்டி நின்றதும் அனு கோல கிண்ணத்தை கீழே போட்டுவிட்டு ஓடி வந்தாள் ஹே அத்தை வந்தாச்சே பெரியவள் பிரியா மெல்லிய சீப்போடு பையை வாங்கி கொண்டாள் முன்னே விட சற்று பூசி போல மெருகிட்டிருந்தாள் நல்லா வளர்ந்துட்டேடி தேடி யமு வியப்பாய் பார்க்க அத்தை அன்ன பற்றி பாரு சூப்பரா இருக்கல்ல அனு படப்படுத்தாள் அச்சுப்பட மாதிரி நேத்தியா இருந்தது கோலம் இந்த பிள்ளைகளுக்கு எங்கிருந்துதான் இத்தனை வித்தை வருதோ போங்கடி உங்க அத்தை இதை விட பிரமாதமா வரைவா அண்ணி கொடுத்த காப்பியை சுவைத்து கொண்டே தலையாட்டினாள் யமுனா அப்பவெல்லாம் இந்த மாதிரி கூகுள் ஆண்டு ஏது மஞ்ச பொடியும் பச்சை இலையை அரைச்சு வடிகட்டின ஷாருன்னு கலர் பொடிக்கே அல்லாடனும் திருவிழாக்கு கொடி ஏறினதுமே திட்டாணி போட்டு சாணி அரைத்து மெழுகி ரெடி பண்ணி வைக்கோல் பிரியை எரித்து கறி போட்டு தயார் செய்யணும் பின் தெருவா அலைஞ்சு டிசைன் கலெக்ட் செஞ்சு அதுல உல்டா பண்ணி புது கோலமாக்கி எத்தனை கஷ்டம் அதுவும் வெண்ணெய் தாழினா ரொம்ப ஸ்பெஷல் ஊர் பூரா நாலு தெருவில தான் கூடி நிக்கும் யார் வீட்டு கோலம் அழகுன்னு அந்த மாசம் முழுதும் பேச்சு நடக்கும் எங்களுக்கெல்லாம் இந்த திருவிழா தான் தீபாவளி மாதிரி அத்தே இந்த தடவையாவது ரெண்டு நாள் இருந்துட்டு போ கடையெல்லாம் நிறைய வந்திருக்கு ராட்டினம் வந்திருக்கு தெரியுமா திருவிழா ஆரம்பிச்சதுமே தேரடிக்கு முதலில் வர்றது ராட்டினம் தான் யமுனாவுக்கு குடை ராட்டினம் தான் பிடிக்கும் சிங்கம் குதிரை அன்ன எல்லோரும் போட்டி போட்டாலும் இரட்டை நாற்காலிலே தான் ஏறுவாள் கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் எடுத்தவுடன் காற்றில் ஜிவனும் பறக்கிற மாதிரி இருக்கும் தொட்டிராட்டினத்தில் விடலைகள் சாம்ராஜ்யம் தொட்டி கீழே வரும்போது பெண்கள் வைக்கிற பூ ரிப்பன் கைக்குட்டியே அடுத்து வருகிற வாலிபர் கூட்டம் எடுக்க ஒரே ரகணையாக இருக்கும் பூரணி தான் ஏறுவாள் சண்டீர கேட்ட சண்டிராணியாய் அலட்டுவாள் எம்னா நீயும் அறியா வேண்டாம் நீ ஏறு பாத்துக்கிட்டே நில்லு எத்தனை பார்த்தாலும் பெருமாள் அழுக்கிறதே இல்ல ஆமாம் கோவிந்தன் அழகான கேசவன் பார்த்தாலே போதும் ஏய் பூரணி என்ன இது எத்தனை நாளைக்கு ஒழிஞ்சு ஒழிஞ்சு பாத்துட்டே இருப்ப சொல்லுடி எனக்கு எல்லாம் தெரியும் சும்மா இருடி பிரதர்ஷனம் பண்றப்ப பேசக்கூடாது ஆஹா பெரிய பக்தை நீ உண்மையிலேயே சாமியை தரிசனம் பண்ண வந்தவள்னா உள் பிரகாரம் சுத்திட்டு கிளம்பி இருக்கணும் ஆம்பழப்ப சங்க படிச்சிட்டு இருக்கிற காட்டு பிரகாரத்துக்கு எதுக்கடி வந்த கேசவனை பார்க்கத்தானே அத்தை தூங்குறியா எழுந்திரு அனு கலைத்தாள் சரிதான் சட்டு புட்டுது கிளம்புங்க செல்வர் போயிடுச்சு சுவாமி புறப்பாடாயிடும் அண்ணி பரபரத்தாள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரு களை ஆரம்பித்தது பலூன்காரர்கள் ஊதுகுழல் விற்பவர்கள் ஆங்காங்கே குழந்தைகளை ஈர்க்க கடை போட மிட்டாய் மிட்டாய் தட்டுகள் ஒரு புறம் வெண்ணெய் கூடைகள் ஒரு புறம் என கலகலத்தது யமுனா திண்ணையில் அமர்ந்த தெருவை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள் ஒன்பது மணிக்கே வெயில் உக்கிரமாக வெளுத்து வாங்கியது முனிசிபாலிட்டி தண்ணீர் வண்டி சாலையில் தண்ணீர் தெளித்தபடி போனது வேத கோஷ்டியின் ஒலி தூரத்தில் கேட்க யானை முகப்படம் எழுதி புது துணியோடு மணியோசி எழுப்பியபடியே வந்தது பொம்மை வேடமிட்ட மனிதர்கள் அதீத உயரத்தோடு குழந்தைகளுக்கு உற்சாகம் அளிக்க நிஜாம் பாக்கு வாகனம் ஒன்று பக்தர்களுக்கு விசையை வழங்கியபடியே சென்றது மில்காரர் வீட்டில் தை சாதமும் எலுமிச்சை சாதமும் விநியோகித்துக் கொண்டிருந்தார்கள் அண்ணியும் நீர்மோரும் ரசனாவும் கலந்து வைத்திருந்தால் வெயிலும் கூட்டமும் அதிகரிக்க ஆரம்பித்தது தெற்கு வீதி வளைவில் பல்லக்கு திரும்பியது முன்புறம் ஆறு பேர் பின்புறம் ஆறு பேர் வெற்றி காலில் பல்லக்கை தோளில் தூக்கியபடியே நகர பெருமாளோடு பட்டரும் பல்லக்கில் வழக்கம் போல கேசவன் முன்னே வந்து கொண்டிருந்தான் கூட்டத்தை கட்டுப்படுத்திய அர்ச்சனை தட்டை அவன்தான் பட்டரிடம் சேர்ப்பான் எம்னா இதுதாண்டி சரியான சமயம் உன் ஆள்கிட்ட உன் மனசு திறந்து சொல்லிடு உளராதே அப்படி ஏதும் இல்லை இன்னும் சற்று நேரத்தில் வீட்டருகில் பல்லக்கு வந்துவிடும் வருடா வருடம் பார்ப்பதுதான் ஆனால் பல்லக்கு நெருங்க நெருங்க அவள் நெஞ்சு வேகமாக துடிக்க ஆரம்பித்தது நெருக்கி அழிக்கும் கூட்டத்தில் பெருமாள் ராஜா அலங்காரத்தில் ஒரு காலை மடக்கி வெண்ணெய் குடமேந்தி மந்தகாச புன்னகையுடன் அமர்ந்திருக்க ஆளாளுக்கு உழைச்சி உணர்ச்சி வேகத்தில் வீசிய வெண்ணெய் பட்டர் மேனி எங்கும் வழிந்து கொண்டிருந்தது பெருமாள் வெண்ணையில் புதைந்து அருள் பாலித்தார் அப்போ மனசுல யாரும் இல்லை ஆமா யாரும் இல்ல அது உண்மைன்னா வெண்ணைய பெருமாள் மேல வீசுடி யமுனா பெருமாளை பார்த்தபடியே நிற்க கையில் இருந்த வெண்ணெய் உருகி கொண்டிருந்தது மொத்த கூட்டமும் பின்னலங்காரம் பார்க்க நகர பல்லுக்கு மெல்ல அசைந்து அசைந்து நகர்ந்தது யமுனா அடுத்த வருஷமாவது வீட்டுக்காரர் பையனை எல்லாம் அழைச்சிட்டு வா அன்னி குங்குமத்தை நெற்றியில் தீட்டி விட்டு நகர கண்களில் இருந்து நீர்கோடுகளாக கோடுகளாக இறங்க தூரமாக போய் கொண்டிருந்தது பல்லக்கு उन्हें बड़ी बहु सरस्वती त्यागराजन बॉस